வணக்கம், நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்திட்டோட ப்ரோமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நேற்று ரிவ்யூல வந்து நான் ஒன்று சொல்ல மாட்டேன், அதாவது மல்லிகாவும் யாழி வந்து பேசியிருக்க அந்த சமயத்துல வந்து மல்லிகா சொல்லுவாங்க, நீ வந்து அந்த காஃபில சக்கரை போட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் அது வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி நான் வந்து சுகர் மாத்திரை எல்லாம் கொடுத்து சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதே விஷயத்த வந்து நம்ம ரிவ்யூல வந்து ஹர்ஷிதா சாய் வந்து ஒரு ரெண்டு நாள் என்ன நினைக்கலாம் அவங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது அப்படியே நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு தான் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு அதான் இந்த ரிவ்யூல சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, ப்ரோமோலாம் அதிசயமா போட்டாங்க. என்ன காமிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்ச மாதிரி தான், எனக்கு என்னமோ அநேகமா வந்து இவங்க அதாவது யாழி வந்து ஏதோ கட்டுக்கதெல்லாம் வந்து விட்டாங்க, இது மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு ஆண்டி, பயமா இருக்க ஆண்டி, வேணா ஆண்டி, அது ஆண்டி, இது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் வந்து மதிக்காம அதெல்லாம் எதுவும் இருக்காது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷனுக்கு வந்து தர்மா கூப்பிட்டு மல்லிகா கௌரி அதுக்கப்புறம் யாழ் மூணு பேரும் கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த எப்படியாச்சும் வந்து அந்த பிரார்த்தனை வந்து வேண்டுதலை வந்து நடத்த விடாம பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு கால் பண்ணி அந்த எண்ணெயை ஊத்த சொல்றாங்க யாழ்னி. நான் கூட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது யாழ்னி தான் போய் எண்ணெயை ஊத்தி விட்டாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா நம்ம நந்தினி தான் போய் அந்த எண்ணெயை ஊத்தி விட்டு எப்படியாச்சும் அதை வந்து கீழே விழுந்துடணும் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து கூடயே போயிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. ஸோ அது மாதிரி தான் வந்து எபிசோட் வந்து இன்னைக்கு போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பாக போகும், ஏன்னா அந்த ஃபாரின் டாக்டர்லாம் வராரு அண்ட் அநேகமாக வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபாரினர்லாம் வந்து கூப்பிட்டு வராங்க எபிசோடுக்குள்ளே, அநேகமாக இவர் தான் அந்த கபில் தேவா இல்லாட்டி சௌரவ் கங்குலியா என்ன இருந்து தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.